ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். இன்னைக்கு நம்ம கிருஷ்ண கதையில அத்தியாயம் 46 தான் பார்க்க போறோம். வாங்க கதையை கேட்கலாம். அத்தியாயம் 46, உத்தவர் விருந்தாவனம் வருகிறார். கிருஷ்ணரும் பலராமரும் இல்லாமல் நந்த மகாராஜா விருந்தாவனம் திரும்பினார். ஆயர்குல மக்களும் சிறுவர்களும் மட்டுமே அவருடன் வந்தார்கள். அன்னை யசோதா, ஸ்ரீமதி ராதாராணி, மற்ற கோபியர், இதர விருந்தாவன வாசிகள் ஆகியோரால் கிருஷ்ணரும் பலராமரும் வராததை சகித்துக் கொள்ள முடியவில்லை. கிருஷ்ணர் விருந்தாவனத்தை விட்டு சென்றதும் பல பக்தர்கள் ஒருவாறு பொறுத்து கொண்டிருந்தார்கள். எவ்வாறெனில் அறிஞர்களின் கருத்துப்படி முழுமுத கடவுளாகிய கிருஷ்ணர் விருந்தாவனத்தை விட்டு ஒருபோதும் ஓரடி கூட விலகி செல்வதில்லை. அவர் எப்போதும் அங்கிருக்கிறார். பக்தியில் சிறந்த அறிஞர்களின் கருத்துப்படி கிருஷ்ணர் உண்மையில் விருந்தாவனத்தில் இருந்தார். அவர் வாக்களித்தபடி நந்த மகாராஜாவுடன் விருந்தாவனத்துக்கு திரும்பிவிட்டார். அவர் மதுராவுக்கு செல்ல அக்ரூரருடன் புறப்பட்ட போது அவரின் ரதத்தை கோபியர்கள் வழிமறித்தார்கள். அப்போது கிருஷ்ணர் மதுராவில் தம் அலுவல்களை முடித்துக்கொண்டு விருந்தாவனம் திரும்புவதாக கோபியர்களுக்கு வாக்களித்தார். அவர்கள் மனம் வருந்த வேண்டாம் என்று ஆறுதல் கூறினார். ஆனால் அவர் நந்த மகாராஜாவுடன் திரும்பாத போது அவர் கோபியர்களை ஏமாற்றியதாகவோ அல்லது அவரால் தம் வாக்கை காப்பாற்ற முடியவில்லையோ என்று தோன்றியது. அறிஞர்களான பக்தர்கள் கிருஷ்ணர் ஏமாற்றுபவரா, வாக்கை முடிப்பவரோ அல்ல என்ற முடிவுக்கு வந்தார்கள். கிருஷ்ணர் தம் மூல ரூபத்தில் நந்த மகாராஜாவுடன் திரும்ப வந்து தம் பிறப்ப வியாபகத்தில் கோபியருடன் அன்னை யசோதாவுடனும் இருந்தார். கிருஷ்ணரும் பலராமரும் மதுராவில் இருந்தார்கள். ஆனால் தம் மூல ரூபத்தில் அல்ல, வாசுதேவர் மற்றும் சங்கர்ஷனர் ஆகிய தம் வியாபகங்களாக இருந்தார்கள். உண்மையான கிருஷ்ணரும் பலராமரும் தம் பிரபவ வெளிப்பாட்டில் விருந்தாவனத்தில் இருந்தார்கள். மதுராவில் அவர்கள் தம் பிரபவ மற்றும் வைபவ வியாபகங்களால் தோன்றியிருந்தார்கள். இது கிருஷ்ண உணர்வில் முன்னேறிய பக்தர்களான அறிஞர்களின் கருத்து. நந்த மகாராஜா விருந்தாவனத்துக்கு திரும்புவதற்கு தயாராகி கொண்டிருந்த போது அவரை விட்டு பாலர்களான கிருஷ்ணரும் பலராமரும் எப்படி பிரிந்திருக்க முடியும் என்பது பற்றி அவர்களுக்குள் சர்ச்சை நடைபெற்றது. பிரிவதென்று அவர்கள் இறுதியில் தமக்குள் முடிவு செய்தார்கள். வசுதேவரும் தேவகியும் கிருஷ்ணரின் உண்மையான பெற்றோர்கள். கம்சன் இறந்து விட்டதால் அவர்கள் இருவரையும் தம்முடன் வைத்துக் கொள்ள வசுதேவரும் தேவகியும் விரும்பினார்கள். கம்சன் இருந்த போது அவர்கள் விருந்தாவனத்தில் நந்த மகாராஜாவின் பாதுகாப்பில் இருந்தார்கள். ஆனால் இப்போது கிருஷ்ணரும் பலராமரும் தம்முடன் இருக்க வேண்டும் என்று விரும்பியது இயல்பே. முக்கியமாக புனித சடங்குகளுக்கும் புனித நூல் அணிவிக்கும் சடங்குக்கும் சிறுவர்கள் தம்முடன் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அவர்களுக்கு முறைப்படியான கல்வி அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கருதினார்கள். ஏனெனில் அது தந்தையின் கடமை. கம்சனின் நண்பர்கள் மதுரா நகருக்கு வெளியில் இருந்தவர்கள். மதுராவை தாக்க திட்டமிட்டுக் கொண்டிருந்தது மற்றொரு காரணம். அதன் காரணமாகவும் கிருஷ்ணரும் பலராமரும் மதுராவில் தங்க வேண்டியது இருந்தது. தந்தவக்ரன், ஜராசந்தன் போன்ற பகைவர்கள் விருந்தாவனத்தை தாக்குவதை கிருஷ்ணர் விரும்பவில்லை. ஏனென்றால் கிருஷ்ணர் விருந்தாவனத்திற்கு சென்றால் அப்பகைவர்களும் மதுராவை மட்டுமின்றி விருந்தாவனத்தையும் தாக்கி அங்கு அமைதியை குலைப்பார்கள். எனவே கிருஷ்ணர் மதுராவில் தங்குவதென்று முடிவு செய்தார். நந்த மகாராஜாவும் அம்முடிவை ஒப்புக்கொண்டு விருந்தாவனத்துக்கு திரும்பிச் சென்றார். கிருஷ்ணரை விட்டு விருந்தாவனவாசிகள் பிரிந்திருந்தும் அவர் தம் லீலைகளின் மூலம் அவர்களுடன் எப்போதும் இருந்து அவர்களை மகிழ்வித்தார்கள். கிருஷ்ணர் விருந்தாவனத்திலிருந்து மதுராவுக்கு சென்று விட்டதால் விருந்தாவனவாசிகள், முக்கியமாக அன்னை யசோதா, நந்த மகாராஜா, ஸ்ரீமதி ராதாராணி ஆகியோரும் கோபியரும் ஆயர்குல சிறுவர்களும் ஒவ்வொரு கணமும் கிருஷ்ணரை பற்றி எண்ணிக்கொண்டிருந்தார்கள். கிருஷ்ணர் இப்படி விளையாடினார், இவ்வாறு குழல் ஊதினார், நம்முடன் சிரித்து பேசினார், இவ்வாறு நம்மை தழுவினார் என்றெல்லாம் அவர்கள் நினைவுபடுத்தி கொண்டார்கள். இவ்வாறு நினைவு கூறுவது லீலா ஸ்மரணம் எனப்படும். பெரும் பக்தர்கள் இவ்வாறு கிருஷ்ணரை நினைவு கூறுவது மூலம் அவருடன் இருப்பதை சிலாகித்து பேசியிருக்கிறார்கள். சைதன்ய மகாபிரபு பூரியில் இருந்தபோது கிருஷ்ணருடன் லீலாஸ்மரணத்தின் மூலம் தொடர்பு கொண்டு மகிழ்ந்தார். மிக உயர்ந்த பக்தி தொண்டில் பேரானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் கிருஷ்ணரை நினைவு கூர்ந்தபடி அவருடன் இருக்க முடியும். ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் என்பவர் கிருஷ்ண பாவனம் ருதம் எனும் பரமான இலக்கியத்தை நமக்கு அளித்திருக்கிறார். கிருஷ்ணரின் லீலைகளில் அந்நூலில் மிகுந்து காணப்படுகின்றன. இத்தகைய நூல்களை படிப்பதன் மூலம் பக்தர்கள் கிருஷ்ண உணர்வில் நிலைத்திருக்கலாம். கிருஷ்ணரின் லீலைகளை பற்றி எந்த நூலும், கிருஷ்ணர் எனும் இந்நூலும், சைதன்ய மகாபிரபுவின் போதனைகள் என்ற நம் நூலும் கிருஷ்ணரை பிரிந்திருக்கும் பக்தர்களுக்கு ஆறுதல் தர வல்லவை. கிருஷ்ணரும் பலராமரும் விருந்தாவனத்துக்கு திரும்பாததை நாம் பின்வருமாறு சமாதானப்படுத்திக் கொள்ளலாம். அவர்கள் தங்கள் வாக்கை மீறவில்லை, அவர்கள் அங்கு இல்லாமலும் இல்லை. மதுராவில் அவர்கள் இருப்பது மிகவும் அவசியமாய் இருந்தது. இதற்கிடையே கிருஷ்ணரின் ஒன்றுவிட்ட சகோதரான உத்தவர் என்பவர் துவாரகாவில் இருந்து கிருஷ்ணரை காண வந்தார். அவர் வசுதேவரின் சகோதரன் மகன். அநேகமாக கிருஷ்ணருக்கு சம வயதினர். உருவத்தில் கிருஷ்ணரை ஒத்தியிருந்தார். கிருஷ்ணரை போலவே இருந்தார் என்றும் கூறலாம். குருவின் ஆசிரமத்தில் இருந்து திரும்பியதும் உத்தவரை கண்ட கிருஷ்ணர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். உத்தவர் அவரின் பிரியமான நண்பரும் கூட. உத்தவரை விருந்தாவனத்துக்கு அனுப்பி அவர் மூலம் அங்கு தம்மை பிரிந்து வாடியிருப்பவர்களுக்கு ஆறுதல் செய்தி அனுப்ப கிருஷ்ணர் விரும்பினார். பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது போல், ஏ யதா மாம் பிரபத்யந்தே, கிருஷ்ண உணர்வுகளை பிரதிபலிப்பவர் பக்தனின் முன்னேற்றத்திற்கு தக்கவாறு அவரும் அவனின் உணர்வுகளை பிரதிபலிக்கிறார்.
கிருஷ்ணரை விட்டு பிரிந்திருந்த கோபியர்கள் நாள் முழுவதும் அவரை பற்றி எண்ணிக்கொண்டிருந்தார்கள் என்றால், கிருஷ்ணரும் கோபியரை பற்றியும் அன்னை யசோதா, நந்த மகாராஜா, இதர விருந்தாவனவாசிகள் ஆகியோரை பற்றியும் அவர்களை விட்டு அவர் பிரிந்திருந்ததாக தோன்றினாலும் எப்போதும் அவர்களை எண்ணிக்கொண்டிருந்தார். அவர்கள் பரமான துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருந்ததை அவர் அறிந்திருந்தார். எனவே உத்தவரை அனுப்பி அவர்களுக்கு ஆறுதல் செய்தி கூற விரும்பினார். விஷ்ணி வம்சத்தில் முதன்மையானவரும் ஏறத்தாழ கிருஷ்ணருக்கு சமமான நிலையில் இருப்பவருமான உத்தவர் விவரிக்கப்படுகிறார். கிருஷ்ணரது பிரியத்திற்குரிய நண்பனும் தேவகுரு பிரஹஸ்பதியின் சீடருமான அவர் புத்திசாலியாகவும் கூர்மையான முடிவு எடுப்பவராகவும் இருந்தார். பகவான் கிருஷ்ணர் பிருந்தாவனத்தில் பயிற்சி செய்யப்படும் மிக உயர்ந்த பக்தி தொண்டை தனது அன்பிற்குரிய நண்பரான இவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரை அனுப்பி வைத்தார். ஒருவன் பௌதிக கல்வியில் மிகச்சிறந்தவனாகவும் ஏன் பிரஹஸ்பதியின் சீடனாகவே இருப்பினும் கிருஷ்ணருக்கு மிக உயர்ந்த தளத்தில் அன்பு செலுத்துவது எவ்வாறு என்பதை அவன் கோபியர்களிடமும் மற்ற பிரஜவாசிகளிடமும் இருந்தே கற்க வேண்டும். பிரஜவாசிகளுக்கான சமாதான செய்தியை உத்தவரிடம் கொடுத்து அனுப்பியது அவர் மீதான பகவான் கிருஷ்ணரின் சிறப்பு கருணையே ஆகும். கிருஷ்ணருக்கு ஹரி என்றும் பெயர். அதாவது சரணடைந்துள்ள ஆத்மாக்களின் துயரங்களை எல்லாம் நீக்குபவர். கோபியர்களின் பக்தியை விட உயர்ந்த பக்தி நிலையை எக்காலத்திலும் காண முடியாது என்று சைத்தன்ய மகாபிரபு கூறியிருக்கிறார். கோபியர்கள் மனம் வருந்துவது பற்றி கவலை கொண்ட கிருஷ்ண உத்தவரிடம் பேசி அவரை விருந்தாவனம் செல்லும்படி மிகுந்த பணிவுடன் வேண்டிக் கொண்டார். உத்தவரின் கைகளை பிடித்துக் கொண்டு கிருஷ்ணர் கூறினார், அன்பான நண்பரே, நீ தயவு செய்து உடனே விருந்தாவனம் சென்று என் தாய் தந்தையரான யசோதாவுக்கும் நந்த மகாராஜாவுக்கும் மற்றும் கோபியருக்கும் ஆறுதல் கூற வேண்டும். அவர்கள் மிகவும் துக்கப்பட்டு நோயுற்றி இருக்கிறார்கள். அவர்களுக்கு என் சார்பில் நீர் ஆறுதல் கூற வேண்டும். அப்போது அவர்களின் துக்கம் சிறிது குறையும் என்று எண்ணுகிறேன். கோபியர்கள் எப்போதும் என்னை பற்றிய எண்ணங்களில் மூழ்கியிருக்கிறார்கள். அவர்கள் தம் உடல், எண்ணம், உயிர், ஆத்மா எல்லாவற்றையும் எனக்கு தத்தம் செய்திருக்கிறார்கள். கோபியர்கள் மட்டுமின்றி சமூகம், நட்பு, அன்பு, நலன்கள் ஆகியவற்றை எனக்காக துறந்திருக்கும் எல்லோரிடமும் நான் அக்கறை கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட உயர்ந்த பக்தர்களை காப்பாற்றுவது என் கடமை. கோபியர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள். அவர்கள் எப்போதும் என்னை பற்றி எண்ணிக்கொண்டிருப்பதால் தம்மை மறந்து என்னை விட்டு பிரிந்திருக்கும் கவலையின் காரணமாக உயிரற்றவர்களைப் போல் இருக்கிறார்கள். மீண்டும் திரும்பவும் அவர்களிடம் வருவேன் என்ற நம்பிக்கையில் அவர்கள் உயிர் தழுத்திருக்கிறார்கள். கிருஷ்ணர் இவ்வாறு வேண்டிக் கொண்டதும் உத்தவர் தம் ரதத்தில் ஏறி விருந்தாவனத்துக்கு புறப்பட்டார். பொழுது சாயும் போது அவர் விருந்தாவனத்தை அடைந்தார். அப்போது பசுக்கள் மேய்ச்சலிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்தன. அவை எழுப்பிய புழுதி உத்தவரை மீதும் அவரின் ரதத்தின் மீதும் படிந்தது. எருதுகள் பசுக்களை துரத்தி செல்வதையும் மடிகளில் பால் நிறைந்த பசுக்கள் கன்றுகளுக்கு பால் ஊட்டுவதற்காக அவற்றின் பின் ஓடி செல்வதையும் உத்தவர் கண்டார். பிருந்தாவனம் முழுவதும் வெள்ளை பசுக்களும் அவற்றின் கன்றுகளும் நிறைந்திருப்பதை அவர் கண்டார். கோகுலம் முழுவதிலும் பசுக்கள் அங்குமிங்கும் திரிந்து கொண்டிருப்பதையும் பால் கறக்கும் ஒளி எங்கும் கேட்பதையும் அவர் கண்டார். பிருந்தாவனத்தில் ஒவ்வொரு இல்லமும் சூரியனையும் அக்னியையும் வழிவதற்குரிய முறையில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. விருந்தினர்கள், பிராமணர்கள், தேவர்கள் ஆகியோரை மட்டுமின்றி பசுக்களையும் வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. புனிதப்படுத்துவதற்கான தீபங்களும் தூபங்களும் இல்லங்களில் காணப்பட்டன. விருந்தாவனம் முழுவதிலும் நேர்த்தியான மலத்தோட்டங்கள் காணப்பட்டன. அவற்றில் பறவைகளும் வண்டுகளும் இனிய ஒளிகளை எழுப்பிக் கொண்டிருந்தன. தடாகங்களில் தாமரை மலர்கள் அழகாக பூத்திருந்தன. அன்னங்கள் நீந்திக் கொண்டிருந்தன. உத்தவர் நந்த மகாராஜாவின் இல்லத்திற்கு சென்றார். வசுதேவரின் பிரதிநிதி என்ற வகையில் அவருக்கு உரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. நந்த மகாராஜா உத்தவரை தகுந்த ஆசனத்தில் அமர செய்து கிருஷ்ணர், பலராமர் மற்றும் மதுராவில் உள்ள பிற குடும்பத்தினர்களை பற்றிய செய்திகளை விசாரித்தார். உத்தவர் கிருஷ்ணரின் அந்தரங்க நண்பர் என்பதை நந்தர் அறிந்திருந்ததால் முக்கியமான செய்திகளை கொண்டு வந்திருப்பார் என்று எதிர்பார்த்தார். அன்பான உத்தவரே, வசுதேவர் நலமாயுள்ளாரா? இப்போது அவர் கம்சனின் சிறையிலிருந்து விடுபட்டு தன் நண்பர்களுடனும் குழந்தைகளான கிருஷ்ணருடனும் பலராமருடனும் இருப்பதால் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார். அவரை பற்றியும் அவர் நலனை பற்றியும் கூறுங்கள். மிக கொடிய அசுரனான கம்சன் கொல்லப்பட்டது எங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தருகிறது. யது வம்சத்தினரிடமும் அவர்களின் உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் அவன் மிகுந்த பொறாமை கொண்டிருந்தான். அவன் செய்த பாவங்களின் விளைவாக அவனும் அவனின் சகோதரர்களும் மரணமடைந்தார்கள். கிருஷ்ண விருந்தாவனத்தில் உள்ள தம் தாய் தந்தையை பற்றி எண்ணுகிறாரா? நண்பர்களையும் தோழர்களையும் மறக்காமல் இருக்கிறாரா? அவர் தம் பசுக்களையும் கோபியர்களையும் கோவர்த்தன மலையையும் விருந்தாவனத்தின் மேய்ச்சல் நிலங்களையும் நினைக்கிறாரா அல்லது மறந்து விட்டாரா? அவரது அழகிய முகத்தையும் உயர்ந்த நாசியையும் தாமரை கண்களையும் மீண்டும் காணும் வாய்ப்பு அவரின் நண்பர்களும் உறவினருமான எங்களுக்கு கிட்டுமா? அவர் இங்கு திரும்பி வருவாரா? எங்களை அவர் காட்டு தீயிலிருந்து காப்பாற்றியதையும் யமுனை நதியிலிருந்து காளியன் என்ற பாம்பிடமிருந்தும் மற்றும் பல அசுரர்களிடமிருந்தும் அவர் எங்களை காப்பாற்றியதையும் நாங்கள் எப்போதும் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அபாயகரமான நிலைகளில் அவர் எங்களை பாதுகாத்திருக்கிறார். அதற்காக நாங்கள் அவருக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான உத்தவரே, கிருஷ்ணரின் அழகிய முகத்தையும் கண்களையும் விருந்தாவனத்தில் அவர் நிகழ்த்திய பல்வேறு லீலைகளையும் நாங்கள் எண்ணி பார்க்கும் போது எங்களை மறந்து விடுவதால் செயலற்று போகிறோம். கிருஷ்ணரை பற்றி மட்டும் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அவர் எப்படி புன்னகை செய்வார், எப்படி எங்களை பார்ப்பார் என்பதையெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். யமுனை நதிக்கரைக்கும் விருந்தாவனத்தில் உள்ள பல ஏரிகளுக்கும் கோவர்த்தன மலை அருகிலும் மேய்ச்சல் நிலங்களுக்கும் நாங்கள் செல்லும் போது கிருஷ்ணரின் பாதச்சூடுகள் அங்கெல்லாம் படிந்திருப்பதை காண்கிறோம். அவர் அந்த இடங்களில் எல்லாம் விளையாடியது எங்கள் நினைவில் இருக்கிறது.
எங்கள் மனதில் அவரது தோற்றம் விரியும் போது அவரை பற்றிய எண்ணங்களில் மூழ்கி நாங்கள் எங்களை மறந்து விடுகிறோம். கிருஷ்ணனும் பலராமனும் குறிப்பிட்ட சில காரியங்களை பூமியில் நிறைவேற்றுவதற்காக சாதாரண சிறுவர்களின் உருவில் அவதரித்திருக்கும் முக்கியமான இரு தேவர்களாக இருக்கக்கூடும் என்று நாங்கள் கருதினோம். கிருஷ்ணரின் ஜாதகத்தை கணித்த கர்க்க முனிவர் இதை ஏற்கனவே கூறியிருக்கிறார். கிருஷ்ணர் மகாபுருஷர் இல்லாவிடில் 10,000 யானைகளின் பலம் கொண்ட கம்சனை அவர் எவ்வாறு கொண்டிருக்க முடியும்? கம்சனை தவிர மிகுந்த பலம் வாய்ந்த பல மல்லர்களையும் ராட்சச யானையான குவாலய பீட யானையையும் அவர் கொண்டிருக்கிறார். இந்த மிருகங்களையும் அரக்கர்களையும் அவர் சாதாரண மிருகங்களை சிங்கம் கொள்வது போல் அனாயாசமாக கொண்டிருக்கிறார். 3 பனைமரங்களை இணைத்து தயாரித்த கனமான பெரிய வில்லை ஒரு கையில் எடுத்து கன நேரத்தில் கிருஷ்ணா உடுத்தது எவ்வளவு அற்புதமான செயல்! தொடர்ந்து 7 நாட்களாக கோவர்த்தன மலை ஒரு கையில் அவர் தாங்கி நின்றிருந்ததும் அதிசயமே. பிரளம்பாசுரன், தேனுகாசுரன், அரிஷ்டாசுரன், திருணாவர்த்தன், பகாசுரன் போன்ற அசுரர்களை எல்லாம் அவர் கொன்றதும் அதிசயமே. தேவர்களும் அந்த அசுரர்களின் பலத்தை கண்டு அச்சம் கொண்டிருந்தார்கள். ஆனால் கிருஷ்ணர் அவர்களை எல்லாம் ஒரு பொருட்டாக கருதாமல் எளிதில் கொன்றார். கிருஷ்ணரின் அசாதாரணமான லீலைகளை பற்றி உத்தவருக்கு விளக்கி கூறிக்கொண்டிருந்த நந்தா மகாராஜா உணர்ச்சி வசப்பட்டு பேச முடியாத நிலையை அடைந்தார். அவரின் அருகில் அமர்ந்திருந்த அன்னை யசோதை கிருஷ்ணரின் லீலைகளை அவர் வர்ணித்ததை மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்த போது வாதசரிய மிகுதியால் அவளின் மார்புகளில் இருந்து பால் சுரந்தது. நந்த மகாராஜாவும் யசோதையும் கிருஷ்ணரை பற்றி எண்ணியபடி மெய்மறந்திருந்ததை கண்ட உத்தவர் முழுமுத கடவுளாகிய கிருஷ்ணரிடம் அவர்கள் கொண்டிருந்த அசாதாரணமான அன்பை உணர்ந்த போது அவரும் உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். அன்புள்ள அன்னை யசோதை, நந்த மகாராஜரே, நீங்கள் மானிடர்களுள் மிகவும் மதிக்கப்பட வேண்டியவர்கள். ஏனெனில் வேறு யாரும் உங்களைப் போல் இவ்வாறு கிருஷ்ணரை பற்றி நித்திய பரமானந்த தியானத்தில் திளைத்திருக்க முடியாது. கிருஷ்ணரும் பலராமரும் பிரபஞ்ச தோற்றங்கள் உருவெடுப்பதற்கான மூலமான முழுமுத கடவுள் ஆவார்கள். எல்லோருக்கும் அவர்கள் தலைமை வகிக்கின்றனர். பௌதீக படைப்பின் மூல காரணமானவர்கள். பௌதீக இயற்கையை நடத்தி வரும் எல்லா புருஷ அவதாரங்களும் கிருஷ்ணர் மற்றும் பலராமரின் ஆணையின் கீழ் செயல்படுகிறார்கள். அவர்கள் தம் பகுதி பிரதிநிதித்துவத்தின் மூலம் எல்லா உயிர்வாளிகளின் இதயங்களிலும் பிரவேசிக்கிறார்கள். எல்லா அறிவுக்கும் மறதிக்கும் மூலமானவர்கள் அவர்களே. பகவத்கீதையின் 15th அதிகாரத்தில் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. நான் எல்லோரின் இதயங்களிலும் இருக்கிறேன். ஒருவரின் நினைவுக்கும் மறதிக்கும் நானே காரணம். வேதாந்தத்தை தொகுத்தவன் நானே. வேதங்களை உண்மையாக அறிந்தவனும் நானே. மரணம் நேரிடும் தருவாயில் ஒருவன் கன நேரமாகிலும் தம் மனதை கிருஷ்ணரின் பால் நிலைநிறுத்துவானே ஆனால் அவன் உதயசூரியனின் பிரகாசத்துடன் இவ்வுடலை விட்டு தன் பூர்வீகமான ஆன்ம உடலில் தோன்றும் தகுதியை பெறுகிறான். இவ்வாறு இவ்வாழ்வை நீத்த உடனடியாக அவன் ஆன்மீக உலகமாகிய வைகுண்டத்தை அடைகிறான். இது கிருஷ்ண உணர்வை பயில்பவன் பெரும் நட்பேராகும். இந்த உடலில் நாம் ஆரோக்கியத்துடனும் நல்ல மனநிலையிலும் இருக்கும்போது புனிதமான ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சாதானம் செய்து கிருஷ்ண உணர்வில் இருக்க பழகினால் மரணம் நேரும் போது மனதை கிருஷ்ணரிடம் செலுத்துவது நிச்சயம். அவ்வாறு செய்தால் சந்தேகம் இல்லாமல் நாம் வாழ்வில் வெற்றி பெறுவர்களாவோம். இது போலவே நம் மனதை எப்போதும் ஜட இன்பங்களாக பலன் கருதும் செயல்களில் ஈடுபடுத்தினால் மரணம் நேரும் போது நாம் இயல்பாக அத்தகைய செயல்களை நினைத்திருந்து மீண்டும் கட்டுண்ட ஜட உடலை பெற்று பௌதீக இருப்பின் 3 வகையான துன்பங்களை அனுபவிக்கும் நிர்பந்தத்துக்குள்ளாவோம். எனவே மகாராஜா நந்தரும் யசோதையும் கோபியர்களும் வாழ்ந்து காட்டியது போல எப்போதும் கிருஷ்ண உணர்வில் இருப்பது விருந்தாவனவாசிகளின் வாழ்க்கையின் பற்றுக்கோடாக இருந்தது. அவர்களின் அடிச்சுவட்டி கடுகளவு ஆகிலும் நாம் செல்ல முடிந்தால் நம் வாழ்வில் நிச்சயமாக வெற்றி பெற்று ஆன்மீக உலகமான வைகுண்டத்தை அடைவோம். உத்தவர் மேலும் தொடர்ந்து கூறினார். அன்புள்ள அன்னை யசோதையே, நந்த மகாராஜாவே, அருவ பிரம்மனுக்கு காரணமானவரான முழுமுத கடவுள் நாராயணனின் திவ்ய ரூபத்தினை முழுவதுமாக உங்கள் மனங்களை நிலைக்க செய்திருக்கிறீர்கள். பிரம்மஜோதி என்பது நாராயணின் உடலில் இருந்து புறப்படும் ஒளியே ஆகும். எப்போதும் நீங்கள் கிருஷ்ணனையும் பலராமனையும் நினைத்து பரவச நிலையில் இருப்பதா? மேலும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன இருக்கக்கூடும்? கிருஷ்ணரிடமிருந்து உங்களுக்கு நான் செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். அவர் மீண்டும் விருந்தாவனம் வந்து உங்களுடன் இருந்து உங்களை மகிழ்விப்பார். மதுராவில் அவரது அலுவல்களை முடித்துக்கொண்டு விருந்தாவனத்துக்கு திரும்புவதாக அவர் வாக்களித்திருக்கிறார். எனவே மிக சிறந்த பாக்கியசாலிகளான நீங்கள் கிருஷ்ணர் இங்கில்லாதிருப்பதற்காக வருந்த வேண்டாம். நாள் முழுவதும் உங்கள் உணர்வில் அவர் இருக்கிறார். எனினும் அவர் உங்களை விரைவில் வந்து காண்பார். உண்மையில் அவர் எங்கும் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் இருக்கிறார். இது விறகில் நெருப்பு எப்போதும் உள்ளது போன்றது. கிருஷ்ண பரமாத்மாவானதால் அவருக்கு யாரும் பகைவன் இல்லை. அவரை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை. உண்மையில் அவருக்கு தந்தை இல்லை, தாய் இல்லை, சகோதரனோ வேறு உறவினரோ இல்லை. சமூக வாழ்வோ நட்போ அன்போ அவருக்கு தேவையில்லை. அவருக்கு பௌதீக உடல் இல்லை. சாதாரண உயிர்வாளிகள் தம் முன் பிறப்பு வினை பயனை பொறுத்து உயர்ந்த அல்லது தாழ்ந்த உயிரினத்தை பிறவி எடுக்க நேர்வது போல் அவருக்கு நேர்வதில்லை. பக்தர்களை பாதுகாப்பதற்காக அவர் தம் உள்ளுரை சக்தியால் தோன்றுகிறார். ஜடவியக்கையின் முக்குணங்கள் அவரை பாதிப்பதில்லை. ஆனால் இவ்வுலகில் வசீகரிக்கப்பட்டுள்ள ஒரு சாதாரண மனிதராக செயல்படுவது போல் தோன்றுகிறது. உண்மையில் பௌதீக படைப்பிற்கு அவரே மேற்பார்வையாளர். எனவே அதன் முக்குணங்கள் அவரை பாதிப்பதில்லை. பிரபஞ்ச தோற்றம் முழுவதையும் அவர் படைத்து காத்து அளிக்கிறார்.
கிருஷ்ணரும் பலராமரும் சாதாரண மனிதர்களே என நாம் தவறாக எண்ணுகிறோம். மனம் இறங்கியவர்கள் தம்மை சுற்றி எல்லாம் சுழல்வது போல் காண்கிறார்கள். புருஷோத்தமனான முழுமுத கடவுள் யாரின் மகனும் அல்ல. உண்மையில் அவர் எல்லோருக்கும் தாய் தந்தை, உன்னத ஆளுநர். இதில் யாதும் ஒரு சந்தேகம் இல்லை. நாம் உணர்வதெல்லாம், பிரபஞ்சத்தில் இருப்பதெல்லாம், இல்லாததெல்லாம், வருங்காலத்தில் இருக்க போவதெல்லாம், மிக சிறியனவெல்லாம், மிக பெரியனவெல்லாம் முழுமுத கடவுள் இல்லாமல் அவருக்கு புறம்பாக தனித்து இருப்பதில்லை. எல்லாம் அவரில் உள்ளன. ஆனால் அவர் பிரபஞ்ச தோற்றத்தை தொட்டு நிற்கவில்லை. இவ்வாறாக நந்தரும் முத்தவரும் கிருஷ்ணனை பற்றி பேசியபடி இரவு பொழுதை கழித்தார்கள். காலையில் கோபியர்கள் விளக்கேற்றி தயிரும் வெண்ணையும் கலந்த கலவையை தெளித்து ஆரத்தி எடுத்தார்கள். மங்கள ஆரத்திக்கு பின்னர் அவர்கள் தயிரில் இருந்து வெண்ணெய் எடுக்கும் வேலையில் ஈடுபட்டார்கள். இவ்வாறு அவர்கள் தயிர் கலந்து கொண்டிருந்த போது அவர்கள் ஏற்றி வைத்திருந்த தீபங்களின் ஒளி பிரதிப்பால் தீபத்தின் ஒளி மேலும் பிரகாசம் பெற்றது. தயிர் கடையும் மத்துகளும் கோபியர்களின் கரங்களும் காதணிகளும் வளையல்களும் மார்பகங்களும் அசைந்தாடின. குங்குமம் அப்பி அவர்களின் முகங்கள் சிவந்த சூரியனை போல் மிளிர்ந்தன. தயிர் கடையும் போது அவர்கள் கிருஷ்ணரின் புகழை பாடினார்கள். தயிர் கடையும் ஒளியும் பாடலின் ஒளியும் கலந்து விண்ணை எட்டி சூழலை புனிதப்படுத்தியது. சூரியோதயமான பின் கோபியர்கள் வழக்கம் போல் வந்து மகாராஜா நந்தருக்கும் யசோதைக்கும் வணக்கம் செலுத்தினார்கள். அப்போது அவர்கள் உத்தவரின் தங்க ரதம் அங்கிருக்க கண்டு தமக்குள் கலந்து ஆலோசித்தார்கள். அந்த ரதம் யாருடையது? கிருஷ்ணரை அழைத்துச் சென்ற அக்ரூரர் மீண்டும் வந்திருக்கிறாரா? அக்ரூரரை அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அவர் கிருஷ்ணரை அங்கிருந்து மதுராவுக்கு அழைத்து சென்று விட்டார் அல்லவா? மேலும் ஏதாவது கொடிய திட்டத்தை நிறைவேற்றவே அக்ரூரர் திரும்பவும் வந்திருக்க கூடும் என்று கோபியர்கள் எண்ணினார்கள். எங்கள் உன்னத தலைவர் கிருஷ்ணர் இல்லாமல் நாங்கள் நடைப்பிணங்களே. இந்த பிணங்களுக்கு அவர் வேறு என்ன தீங்கு விளைவிக்க கூடும்? அவர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது உத்தவர் தம் காலை கரங்களை முடித்து பிரார்த்தனையும் சங்கீர்த்தனமும் செய்து பின் கோபியர்களின் முன் வந்தார். பக்தி வேதாந்தர் எழுதிய கிருஷ்ணர் எனும் நூலின் 46 அத்தியாயமான உத்தவர் விருந்தாவனம் வருகிறார் இவ்வாறு நிறைவு பெறுகிறது.